இது என் பிறந்த நாள் என்பதை விட முக்கியமான ஒரு நல்ல நாள். இதில் அரசியல் வியாபாரம் அதெல்லாம் கடந்து மனிதநேயம் சம்பந்தப்பட்டது. இதில் எல்லா வரம்புகளையும் மீறி நல்லவர்கள் எல்லாம் இணைந்து செயல்படும் ஒரு நல் விழா. இங்கே மதிப்புக்குரிய சேகர் பாபு அவர்கள், சுப்பிரமணியம் அவர்கள், பரந்தாமன் அவர்கள், இவர்களெல்லாம் மனிதம் சார்ந்து இங்கே வந்திருக்கிறோம். நான் உட்பட இங்கே வாயு ஜல் என்ற ஒரு இயந்திரம், இதை கடந்த 2 வருடங்களாக ராஜ்கமல் நிறுவனத்தின் மாடியில் நாங்கள் வைத்து அந்த நீரை நான் பருகி வருகிறேன் ஆரோக்கியமாக. அது இங்கே குழந்தைகளுக்கு பயன்பட வேண்டும். தண்ணீர் தட்டுப்பாடு வரும்பொழுது இதை பயன்படுத்தலாம். இதை நான் செய்தால் இதை விட பன்மடங்கு அதிகமாக அரசு செய்து காட்ட முடியும் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. ஒரு முன்மாதிரியாக இதை நான் செய்வதனால் இதை பார்த்து இதை பயன்படுத்தி இதில் உள்ள நன்மைகளை புரிந்து கொண்டால் எல்லா ஆஸ்பத்திரிகளுக்கும் என்னை போன்றவர்கள் அரசுக்கு உதவியாக கரங்கோப்பார்கள். இதை இந்த கருவியை செய்தவர்கள் இந்தியர்கள், தமிழர்கள், ஐஐடியில் உருவாக்கியிருக்காங்க. ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், தண்ணீர் தட்டுப்பாட்டை மாசில்லாத நல்ல குடிநீரை நாம் அனைவரும் பருக முடியும். இதை ஒரு முன்மாதிரியாக அரசுக்கு பரிந்துரைக்கிறேன் என்பதுதான் எனக்கு இன்றைய நற்செய்தி. இதை அமைச்சர்கள் மேலிடத்திற்கு எடுத்து சென்று இது போன்ற பல இடங்களில் என்னை போன்ற தன்னார்வலர்களும் மற்றுள்ளவர்களும் இது கமல் பண்பாட்டு மையம் மூலமாக இதை செயல்படுத்துகிறோம். கட்சிக்கு சம்பந்தம் இல்லாமல் இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த ஏற்பாடு. இங்கே வந்திருப்பது கட்சி சார்ந்தவர்கள் அல்ல, மனிதன் சார்ந்தவர்கள். அவர்களுக்கு என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். தேங்க்யூ, தேங்க்யூ. இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள். பொதுவாக வந்து உங்க பிறந்தநாள் ரத்ததானம் தொடர்ந்து பண்ணியிருக்கோம். அதாவது நவீன தொழில்நுட்பத்தோட எங்கே இது மாதிரி மற்ற மாவட்டங்களில் இல்லை இல்லை அது பரிந்துரை அரசுக்கு இது மாதிரி நீங்கள் பண்ணீங்கன்னா நல்லா இருக்குங்கிறது செய்து காட்டணும். கோயம்புத்தூரில் ஏற்கனவே பண்ணியிருக்கோம், ஒரு பள்ளியில் எங்கள் ஆஃபீஸில் இருக்கு, இன்னமும் செய்யலாம். இதை ஒரு யாராவது சொல்லணும், இந்த இப்படி ஒன்று இருக்குன்னு. இதை செய்வதில் எங்களுக்கு பெருமை. இன்னும் தொடர்ந்து செய்ய என்ன உதவி கேட்டாலும் நாங்கள் செய்வோம். அதனாலதான் முதல்லயே நீங்க இப்படிலாம் கேள்விகள் கேட்டீங்க. நாங்கள் எல்லாம் மனிதர்கள், எங்களுக்கு ஒரு கட்சி இருக்கு, இவருக்கு ஒரு கட்சி இருக்கு, எல்லாருக்கும் கட்சி இருக்கு. பட் எங்களுடைய நல்லெண்ணம்ங்கிறது தான் எங்களை சேர்த்துருக்கீங்க. அவங்க யாரும் அவங்க விசுவாசத்தை விட்டுட்டு வர வேண்டியதில்லை. ஆனால் மனித நேயத்தை எப்பொழுதும் எந்த கட்சியாரும் விட வேண்டிய அவசியம் இல்லை. கண்டிப்பாக தொடரும், கண்டிப்பாக தொடரும்.